வணக்கம், டாக்டர் சத்யநாராயண் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் கிர்ணிப்பழம் சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிர்ணிப்பழத்தை ஆங்கிலத்தில் மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இதற்கு மஸ்க்மெலன் சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்க் என்பது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. பெர்ஷிய மொழியில் மஸ்க் என்பது பெர்ஃப்யூமை குறிக்கும். இந்த கிர்ணி பழத்தை நாம் வெட்டும்போது ஒரு பிளசன்ட் ஸ்மெல் வருவதால் இதற்கு அந்த காலத்தில் மஸ்க்மெலன் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஒரு 100 கிராம் கிர்ணி பழத்தில் வெறும் 38 கலோரி தான் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் 8 கிராம், புரோட்டீன் 1 கிராம் இருக்கிறது. இதில் அதிகமான அளவு வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் கே ஆகியவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான அளவு பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபோலேட் ஆகியவையும் இருக்கிறது. இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு 65. இதனுடைய கிளைசிமிக் லோட் வெறும் 4 தான். நான் பழையவடியில் சொல்லியிருப்பேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இதை வந்து 3 பிரிப்பார்கள். 55 குறைவாக இருப்பது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், 56லிருந்து 69 வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ், 70 அதற்கு மேலே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். கிர்ணி பழத்தினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65 என்பதால் சர்க்கரை நோயாளிகள் இதை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். மேலும் இதனுடைய கிளைசிமிக் லோட், ஸோ கிளைசிமிக் லோட் என்பது ஒரு உணவில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறிப்பதாகும். இது வெறும் 4 என்பதால் சர்க்கரை நோயாளிகள் இதனை ஒரு மாடரேட் அமௌண்ட்டில் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். மேலும் கிர்ணி பழத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா, இதில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு வைட்டமின் சி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும், அதாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு பொட்டாசியம் நம்மளுடைய இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவி புரிகிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, வைட்டமின் சிலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து செல்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜை தடுக்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மெயின் பெத்தோஃபிசியாலஜி வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் தான். அப்புறம் கிர்ணி பழத்தில் நீர் சத்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான பழங்கள் கிர்ணி பழம் 1. ஸோ இதை சர்க்கரை நோயாளிகள் வெயில் காலத்தில் சாப்பிடும்போது அவங்களுடைய ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் ஆகுது. அப்புறம் கிர்ணி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் ஏ வந்து கண்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இது கண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸை தடுப்பதாகவும் ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்புறம் கிர்ணி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர், நார் சத்து நம்மளுடைய செரிமானத்திற்கு உதவி புரிகிறது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் வராமலும் தடுக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு சர்க்கரை நோயாளிகள் எவ்வளோ கிர்ணி பழம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 120 கிராம், அதாவது ஒரு கப் நீங்கள் சாப்பிடலாம். இதை எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, காலை அல்லது மதிய நேரத்தில் சாப்பிடலாம். இரவு நேரத்தில் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா நைட்டில் வந்து இந்த பழத்தில் இருக்கக்கூடிய இந்த சுகர்ஸை வந்து நம்முடைய உடம்பு வந்து ப்ராசஸ் செய்வதற்கு சற்று தாமதமாகிடும் சொல்லிட்டு ஆவில் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஸோ கேரியர் மெசேஜ், சர்க்கரை நோயாளிகள் கிர்ணி பழத்தை சாப்பிடலாம். ஏனென்றால் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதிகமான அளவு வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் சாப்பிடும்போது நீங்கள் ஒரு மாடரேட் அமௌண்ட் தான் சாப்பிடணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிராம் வேலை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.